பிக் பாஸ் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. அந்த வகையில விஜய் டிவி ஷேர் பண்ண இன்னத்தி ப்ரோமோல பாத்தீங்கன்னா அதிரடியா எலிமினேஷன் நடந்திருக்கு. பிக் பாஸ் கொடுத்த அந்த சூட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் அப்படின்னு இருந்துச்சு. மூணாவதா ஒரு சூட் கேஸை கொண்டு வந்து வச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவிக்ஷன் இருக்கு, அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொன்னவுடனே கணேஷ் என்ன பண்றாருன்னா, எது வந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க, என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரத்துல வெளியில கார்டன் ஏரியாவில் எல்லாரையும் நிற்க வச்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபோக்கஸ் லைட் இருக்கு, யார் மேலே கிரீன் கலர் லைட் விழுதோ அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்னேகன் மேலே கிரீன் கலர் லைட் விழுது, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி ஆர்வம் மேலே விழுந்துச்சா கணேஷ் மேலே விழுந்துச்சா அப்படின்றது தெரியல, கண்டிப்பாக விழுந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பிந்து மதவி இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் தான் மிகப்பெரிய காம்படிஷன் நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிந்து மாதவி தான் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற செய்தி இப்போ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிந்து மாதவி வந்துட்டு ரொம்பவே சோகமாக இருந்தாங்க அந்த ப்ரோமோல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னேகனும் ரொம்பவே சோகமாக இருந்தார் பிந்து மாதவியை பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் கணேஷ் வந்துட்டு ஹரிஷ்க்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹரிஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் போட்டுட்டு இருந்தார், பிந்து மாதவி வெளியில் கிளம்பும் போது பேண்ட் போட்டுட்டு இருந்தார். ஒருவேளை ஹரிஷ் தான் எலிமினேட் ஆகி வெளியில் போனாரா அப்படின்ற டவுட் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ஹரிஷ் இல்லைனா பிந்து மாதவி இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து ஒருத்தங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. ஆல்ரெடி ஓட்டிங்கை பற்றின நம்ம வீடியோவை ஏற்கனவே தமிழ் ஸ்பீடி சேனலில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸில் பிந்து மாதவி தான் இருந்தாங்க. அதனால் பிந்து மாதவி தான் பிக் பாஸ் வீட்டிலேருந்து எலிமினேட் ஆயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லை, பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஃபைனலுக்கு 4 பேர் மட்டும்தான் போக முடியும். அந்த 4 பேர் ஆரவ், ஸ்னேகன், கணேஷ், ஹரிஷ் இவங்க 4 பேராக தான் இருக்க முடியும் அப்படின்ற கருத்தும் இருக்குது. இவங்க 4 பேர்த்தில் யார் ஃபைனல் வின்னராக வருவாங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. பிக் பாஸ் சீசன் 1 இதோட முடிவுக்கு வரப்போகுது. ஃபைனல் டே அன்னைக்கு எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அந்த மூமெண்ட்டுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Thank you.